அதிகப்படியாக 150 ml தண்ணீர் ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை இன்று தமிழக முதல்வர் தொடங்கி வச்சிருக்கிறார். அந்த பிளான்ட்ல தான் நம்ம இருக்கிறோம். பார்க்கலாம் இதனுடைய பிரம்மாண்டத்தை நீங்கள் தற்போது பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து இங்கே இந்த பகுதி கிழக்கு கடற்கரை சாலை மகாபலிபுரத்துக்கிட்ட இங்கிருந்து இங்கு 48 km அளவுக்கு குழாய்கள் அமைக்கப்பட்டு இது வந்து தென் சென்னை பகுதி மக்களுக்கு பயனுள்ளதாக அமைய இருக்கிறது. குறிப்பாக அதுக்கான எந்தெந்த மக்கள் இதை பயன்பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பாருங்கள் ஈஸ்கோட் சாலையில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளெலாம் ஈசிஆர் சாலையில் இருக்கக்கூடிய புதிய குடியிருப்புகள் நிறைய வருது. அந்த மக்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஐடி நிறுவனங்கள் இருக்குது. அவங்களுக்கான தண்ணீர் தேவைகள் மேடவாக்கம், தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் போன்ற பகுதிகள் என அனைத்து பகுதியிலும் இருக்கக்கூடிய 900,000 மக்களின் தேவையை குடிநீர் தேவையை தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு 150 ml தண்ணீரை நாள்தோறும் உற்பத்தி செய்யப்படுது. 150 ml தண்ணீர் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இன்று காலை 6 மணிலேருந்து நாளை காலை 6 மணி வரைக்கும் தயாரிக்கக்கூடிய மொத்த உற்பத்தியின் அளவு பார்த்திங்கன்னா 150 ml. அந்த தயாரிப்பு இடங்கள் தண்ணீர் எப்படி கடல் நீர் எப்படி இங்கே வந்து சுத்திகரிக்கிறாங்க, என்னென்ன மெத்தட் இங்கே பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ராட்சச குழாயின் மூலமாக தான் இந்த கடல் நீரானது இந்த பிளான்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரப்படுது. இந்த ராட்சச பெரிய குழாயின் மூலமாக கடல் நீரானது எடுத்துகிட்டு வரப்படுகிறது. எடுத்துகிட்டு வரப்பட்டு முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஃபில்ட்ரேஷன், இது வந்து இதிலேருந்து வரக்கூடிய உப்பு நீர் வந்து செடிமெண்டேஷன் செய்யப்பட்டு அதிலேருந்து கசடுகள் ஏற்கனவே அகற்றப்பட்டு தான் அது வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரப்படுகிறது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபில்ட்ரேஷன் மெத்தடு இங்கே இருக்குது. முதல் இது பார்த்திங்கன்னா யூஎஃப் அப்படின்னு சொல்கிற அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபில்ட்ரேஷன் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இந்த டியூப் இருக்கிறத பார்க்கலாம். பெரியதாக ஒரு டியூப் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக 30,000 இலைகள் வடிகட்டிகள் இருக்குது. 30,000 சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது. இது வழியாக இந்த தண்ணீர் இது உள்ளே செலுத்தப்படும் போது இதில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் அகற்றப்பட்டு இந்த டியூப் வழியாக இந்த தண்ணீரானது நன்னீராக வெளியில் வரும். இதிலிருந்து அகற்றப்பட்ட நீர் வந்து அதன் பிறகு ஆரோ மெம்பரைன் வழியாக உட்செலுத்தப்படும். இந்த ஆரோ மெம்பரைன் தான் முக்கியமானது. இதில் பார்த்திங்கன்னா இந்த நம்ம வீட்டில் இருக்கிற ஃபில்டர்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த பேப்பர் துகள் மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த துகள் தான் அந்த பேப்பர் மெத்தடில் இந்த ஃபில்ட்ரேஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 98.8% இருக்கக்கூடிய சால்ட் எல்லாம் அகற்றப்பட்டு இந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீராக மாற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இதன் பிறகு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதிலேருந்து ஃபில்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு தேவையான மினரல்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதில் குளோரினேஷன், ஏன்னா எந்த வித கண்டாமினேட்டடும் இருக்கக்கூடாது இந்த தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தண்ணீர் மக்களுக்கு பயன்பாட்டிற்காக இங்கிருந்து சென்னை தென் சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய 900,000 மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் ரகுவரன்.